ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ என்ன இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோ வந்துட்டு 12th படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 12th முடித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ அப்படின்னா அப்படி இல்லை, எல்லாருக்குமே இந்த வீடியோ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டுக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 10th, 11th, 12th முக்கியமாக அவங்களுக்கு வந்துட்டு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அட்மிஷன் காலேஜஸ் அட்மிஷனுக்கு கட் ஆஃப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்கு கட் ஆஃப் முக்கியம் அப்படிங்கிறது நிறைய மாணவர்களுக்கு தெரியும். இன்ஜினியரிங் அட்மிஷன், அக்ரி அட்மிஷன், பாராமெடிக்கல் அட்மிஷன், ஸோ இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு நம்ம போடுவோம். அட்மிஷன்ஸ்க்காக அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு நம்ம போடுவோம். அப்படி போடும்போது அவங்க கேட்கக்கூடியதும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படின்னா தான் நமக்கு வந்துட்டு கட் ஆஃப் நிறைய வச்சுருந்தால் தான் நமக்கு வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜஸில் சீட் கிடைக்கும், இல்லை நல்ல நல்ல எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் நமக்கு சீட் கிடைக்கும். ஸோ இதுக்கு இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது எப்படி கால்குலேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நிறைய மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய மாணவர்களுக்கு தெரியாமல் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பார்ட்டு பார்ட்டாக நம்ம கொடுக்க நினைக்கிறோம். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா, TNEA தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன், ஸோ இதுக்கு வந்துட்டு எப்படி கட் ஆஃப் கால்குலேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புதுசாக இப்போ கால்குலேஷன் 2019 அப்புறம் இந்த கால்குலேஷன் தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா போய்கிட்டு இருக்குது. நிறைய மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாத மாணவர்களுக்காக இந்த வீடியோ, தெரிஞ்ச மாணவர்கள் இதையும் இன்னும் ரைட் இது இப்படி தான் அப்படி கால்குலேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நமக்கு வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவுடைய முக்கியமான நோக்கம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்காக என்னென்ன மாதிரியான மார்க்லாம் எடுக்கிறாங்க, எந்த சப்ஜெக்டோடைய மார்க் எடுக்கிறாங்க, அது எப்படி நமக்கு வந்துட்டு கட் ஆஃப் கால்குலேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம சேனலுடைய நேம் துணுக்கு மூட்டை. ஸோ இதுனா எஜுகேஷன் ரிலேட்டடான கண்டென்ட் நம்ம வந்துட்டு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நீங்களும் உங்களுடைய ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஜினியரிங் அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எடுத்துக்கக்கூடிய சப்ஜெக்ட் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சோம், PCM, அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு மெயின் சப்ஜெக்டாக என்ன செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா எடுத்துக்கிறாங்க. இதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கால்குலேஷன் கொடுக்குறாங்க கட் ஆஃப்க்கு. ஸோ இந்த மூணு சப்ஜெக்டும் சேர்த்து கட் ஆஃப்க்காக எடுத்துக்கூடிய மார்க் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 200. ஸோ 200 அப்படிங்கிறது தான் கட் ஆஃப் இப்போ கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, மேத்தமெட்டிக்ஸ் அதுதான் மெயின் சப்ஜெக்டு. இந்த மெயின் சப்ஜெக்டை அப்படி என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கை எடுத்துக்கிறாங்க 100. இப்போ ஃபுல்லாக 600 தான் இல்லையா, ஸோ அதனால் 100 அப்படி என்ன செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. ஸோ இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு இந்த மூணு சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியம், மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. ஸோ மேக்ஸோடைய மார்க் வந்துட்டு 100 அப்படின்னு என்ன செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிறாங்க. இந்த மார்க்கை வந்துட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா டிவைடட் பை 2 எடுத்துக்கிறாங்க. ஸோ ஃபிசிக்ஸில் நம்ம எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோம் அது டிவைடட் பை 2. அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி எவ்வளோ வாங்கியிருக்கோம் அது டிவைடட் பை 2. ஸோ இப்போ மூணையும் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு 200 சம்திங்க்கு நமக்கு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும். ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு மேக்ஸில் வந்துட்டு 80 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்படியே அந்த 80 என்ன செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா எடுத்துக்கிறாங்க. ஃபிசிக்ஸில் வந்துட்டு 90 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 90 டிவைடட் பை 2 நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரிலேயே அவர் வந்துட்டு என்ன ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 90 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது டிவைடட் பை 2. ஸோ அப்போ 45. ஸோ ஃபஸ்ட்டு மேக்ஸில் எடுத்த மார்க் 80, செகண்டு ஃபிசிக்ஸில் எடுத்த மார்க் வந்துட்டு பை 2 45, அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியில் எடுத்த மார்க் பை 2. ஸோ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45. ஸோ மொத்தமாக டோட்டல் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 80, ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45, அதுக்கப்புறம் 45. ஸோ 45 + 45 நமக்கு வந்துட்டு 90 ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு எடுத்த மார்க் வந்துட்டு 80. ஸோ 80 + 90 அப்படின்னு எடுத்துக்கும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 170. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கட் ஆஃப். ஸோ இன்ஜினியரிங்காக அவங்க அப்ளை பண்ணும்போது அவங்களுடைய கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் 170 out of 200. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த கட் ஆஃப். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸு அப்படியே அவுட் ஆஃப் 100 எவ்வளோ எடுத்துக்கிறாங்களோ அப்படியே எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ்
எவ்வளோ மார்க் எடுக்காங்களோ அது பை டிவைடட் பை டூ. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி எவ்வளோ மார்க் எடுக்காங்களோ அது பை டூ. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கிட்டது வந்துட்டு மேக்ஸில் 80, அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸில் 90, அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியில் 90 அப்படின்னு சொல்லும்போது கட் ஆஃப் வந்துட்டு நமக்கு என்ன அப்படின்னு கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 170 அப்படிங்கிற கட் ஆஃப். ஸோ இந்த 170க்கு நமக்கு எந்த காலேஜஸ் கிடைக்குதோ அந்த லிஸ்ட் தான் நம்ம வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கும். ஸோ இதில் நமக்கு நிறைய காலேஜஸ், நல்ல நல்ல காலேஜஸ், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டியில் நமக்கு படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ அங்கே நீங்கள் வந்துட்டு உங்களுடைய கட் ஆஃப் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும். கட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய மார்க்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி தான் பார்த்திங்க அப்படின்னா TNEA, அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கான கால்குலேஷன், கட் ஆஃப் கால்குலேஷன் வந்துட்டு செய்யப்படுது. ஸோ இதில் ஏதாவது குழப்பம் இருக்கும் பட்சத்தில் நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு வெப்சைட்டில் வந்துட்டு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா எப்படி கட் ஆஃப் கால்குலேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு தேவை அப்படிங்கும்போது கூகுளில் டைப் பண்ணி என்ன செய்யுங்க அப்படின்னா பாருங்கள், அந்த லிங்க் கூட நான் வந்துட்டு என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நிறைய இது வந்து நம்ம இருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க, அது கட் ஆஃப் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அக்ரி, அதுக்கப்புறம் பாராமெடிக்கல்ஸ், இதுக்கெல்லாம் வந்துட்டு எப்படி கால்குலேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்க்கலாம். பிகாஸ் ஏன் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரே வீடியோவில் விளத்தையும் கொடுத்தோம் அப்படின்னா குழம்பிடுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு குழம்பிடுவாங்க. ஸோ இதை பர்டிகுலர்லி பார் நம்மளுடைய இன்ஜினியரிங்காக மட்டும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்துட்டு அக்ரிக்கு வந்துட்டு எப்படி கால்குலேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன் அக்ரிக்கு தனியாக கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்துட்டு பயாலஜி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பயாலஜி அப்படின்னு எடுத்துக்கும் போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, மேக்ஸ் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, அப்புறம் அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருவாங்க. பயாலஜியை வந்துட்டு நான் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கிறாங்க, மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா எடுத்து படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக டிஃப்ரெண்ட்டான கால்குலேஷன் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயமாக பயனுள்ள தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை நம்ம லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு துணுக்குமுறை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு ஏதாவது நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா அதே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கவங்க. என்ன தகவல்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கேளுங்கள், கட்டாயமாக நான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்ச நியூஸ் கட்டாயமாக உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரைவில் வந்துட்டு கொடுக்குறேன். ஸோ எனக்கு நிறைய கால் வருது, அதுக்கப்புறம் மெசேஜஸும் வருது, என்னால் உடனே ரிப்ளை பண்ண முடியாது பிகாஸ் ஆஃப் நானும் வந்துட்டு ஒர்க் பிஸியில் இருக்கிறதுனால. ஸோ இது உங்களுக்கு தகவல் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.